يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله يا رسول الله يا رسول الرحمن الرحيم الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم புகழனைத்தும் அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் வலிமார்கள் மேலும் இங்கு குழுமையிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நமது குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் அதிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கூ அன்ஃபுசக்கும் வஹலீக்கும் நாரா, நரகத்திலிருந்து பாதுகாப்பது அப்படிங்கிறது வெறும் நம்மை மட்டுமல்ல நமது குடும்பத்தார்களையும் அதிலிருந்து நாமே பாதுகாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாருங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்வதற்கான காரணம், நான் சரியாக இருக்கிறேன், என் பையன் அவன் சரியாக இல்லை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சிந்தனை இன்று நம்மவர்களுக்கு மத்தியில் அதிகமாகி வருகிறது. காரணம் அதற்கு மேஜரான காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரம். பையன் தவறான வழியில் பொருளாதாரத்தை ஈட்டுறாப்புல, அதனால் அவர் இஸ்லாத்தை சார்ந்து இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்ற ஒரு மனப்பாங்கு, ஒரு போக்கு இன்று பெற்றோர்களிடத்தில் வந்துவிட்டது. இதை இன்றைய நாள் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய காரணம் தங்களுக்கு என்னவென்றால், தமிழ்நாடு முழுக்க கடந்த 2 நாட்களாக ஒரு முஸ்லீம் பெயர் கொண்ட ஒரு யூடியூபரை பற்றிய பேச்சு நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் வருது. அதில் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு பொது மக்களுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் இஸ்லாமியர்கள், நம்முடைய பார்வைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயத்துலையும் தப்பாக பண்ணுறான், என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படின்னு நம்ம கடந்துருவோம். ஆனால் அதுவே ஒரு மாற்று மத சகோதரர்களுடைய பார்வையில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த முஸ்லீம்களே இப்படித்தான்ப்பா, இப்படித்தான் காசு வந்துருச்சுன்னா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, ஓவரம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க பாரு அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே சமயத்தில் இதே தப்பை நம்ம யாராவது பண்ணியிருந்தால் சும்மா விடுவாங்களா பாரு, அவங்க பண்ணால் மட்டும் எந்த தண்டனையுமே இல்லைப்பா. ஆனால் நமக்கும் அதே எண்ணம் தான், அதுக்கான தண்டனை கொடுங்க தான் நம்ம நினைக்கிறோம். இதிலிருந்து நமக்கு படிப்பினை என்னவென்றால், குழந்தை வளர்ப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய கடமை இஸ்லாமிய சமூகத்துக்கு உண்டு. நம்முடைய குழந்தை என்ன ஆரம்பமாக சிறிய புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதே நமது குடும்பங்களில் அதை நம்ம தடுத்துடணுங்க. சிறிய விஷயத்திலிருந்து ஆரம்ப, நம்ம பையன் ஃபோனை எடுத்துக்கிட்டு, நான் இதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கிறேன், இந்த இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன்னு அவன் ஃபோனை இப்படி தூக்கும் போதே நம்ம தடுத்துட்டோம்னு சொன்னால், இவ்வளோ பெரிய பிரச்சனை வரைக்கும் அதை கொண்டு போய் விடாது. இஸ்லாமிய குடும்பங்கள்லேயும் இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யணும். இன்னைக்கு இதனுடைய விளைவு பாருங்கள், ஒரு தனிநபர் அவருடைய ஒரு தனிப்பட்ட இஷ்டம் சார்ந்தது, ஆனால் பொது இடத்துல பேச்சுன்னு வரும்பொழுது எப்படி பேசப்படுது அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்திலே இதெல்லாம் அனுமதி இல்லை இவர் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசப்படுகிறது.
இந்த நிலை கடைசியில் எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? இவங்க எதை முன்னாடுத்துறாங்கன்னா, நான் இதை சொல்ல வேண்டிய காரணம் ஒரு தனிநபர் அல்ல, இதன் மூலமாக வாலிபர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க? கெட்ட முன்னுதாரணங்கள் வாலிபர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. ஓ, அப்போ நம்ம வந்து இஸ்லாமையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்குது, நமக்கு நமக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை போல இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நம்மளுக்கு நம்ம சேர்க்க வேண்டியது கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் பிரபல்யத்தையும் நம்ம சேர்த்து கொண்டால் போதும், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாலிபர்களுக்கு இந்த தனிநபருடைய செயல் சொல்லும். அவன் அதைத்தான் யோசிப்பான், புரியுவான், ஓ நம்மளுக்கு அப்போ இதுதான் வேணும், நம்ம இப்படித்தான ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம விரும்புகிறோம். பல நாடுகளுக்கு செல்வதும் பல உணவுகளை பார்ப்பதுமாக தன்னுடைய வாழ்க்கையை இவ்வளோ சுருக்கத்துக்குள்ளே முடிச்சுக்கிறதுக்கான ஒரு மாய உலகத்துக்குள்ளே நம்ம குடும்பம் போயிடும். அன்பானவர்களே, குடும்பத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி குடும்பத்தை வைக்கணும்? நாயகம் நடந்தும் காட்டுறாங்க. ஹசரத் அப்துல்லாஹ் இப்னு உம்ம மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் ஒரு பிறவி கண் பார்வையற்ற சஹாபி, பிறவியிலேயே அவங்களுக்கு கண் பார்வை இல்லை. ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்ம மக்தூம் ரதியல்லாஹு உள்ளே வர்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, ஆயிஷா உள்ளே போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரதியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் தான் கண் பார்வையற்றவர் ஆயிற்று அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆயிஷா உங்களுக்கு கண் இருக்குல்ல, உள்ளே போங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஏன் ரசூலா சொல்கிறாங்க? சையதுல் கவுனையினுடைய மனைவி, அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கக்கூடிய நாயகத்தினுடைய மனைவி, ஒரு சஹாபி பார்த்துருவாங்களா? இல்லை, பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் தாய் தான். ஆயிஷா இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ரசூல்லா அங்கே குடும்பத்தினுடைய ஒழுக்கத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகிறான். நம்ம வீட்டில் நம்ம மனைவி மக்கள் நல்லவங்க தான், நம்ம குழந்தைகள் நல்லவங்க தான், ஆனால் எப்படி அதற்கான முறை என்னவோ அந்த முறைப்படி நம்ம நடந்துடணும். நம்ம மேலே அதான் கடமை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பூ அன்புசக்கும், நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக்குங்க, உங்கள் கண்ணுள்ள வரைக்கும் வஹலிக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்குங்க, எதிலிருந்து நாரா நரகன் இருப்பது உங்கள் கடமைங்கிறான். அவங்கள நீங்கள் பாதுகாக்கிறது உங்கள் கடமை. ஒன்று பாதுகாக்கிறனா என்ன, பயங்கரமாக நாலா பக்கமும் அவங்களுக்கு நம்ம ஷீல்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னால் போதுங்க. ஒரு விஷயத்தை தவறாக நடக்குது வீட்டில், சொன்னால் போதும். பர்தா இல்லாமல் மனைவி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, நம்ம சொல்லணும். சொல்கிறதுக்கு நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், அந்த தகுதி இருக்கணும். நம்ம சொல்கிறோம்னா நம்ம வீட்டில் நம்ம மனைவியை பார்த்து சொல்கிறோம், இந்த தேவையில்லாமல் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நோண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னவாக இருக்கணும், அந்த இன்ஸ்டாகிராமை நோண்டாதவரை நம்ம இருக்கணும். அப்போ தானே சொல்லவே முடியும், நான் மட்டும் இன்ஸ்டாகிராம் நோண்டுவேன், என் மகனுக்கு என் மகளுக்கு என் மனைவிக்கு நான் வந்து இதை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன்னு யாருமே சொல்ல முடியாது. தானாகவே நம்ம அதிலிருந்து பின் வந்துடுவோம். எந்த ஒரு எப்படி இந்த அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி பேசுகிறான், அந்த பர்தா விஷயமாக இன்றைக்கி எல்லாருமேங்க வாட்ஸ்அப்பை திறந்தா, இன்றைக்கி வந்து யூடியூபர் வரைக்கும்லாம் போக வேண்டிய தேவையில்லை, அவங்களாம் பணம் சம்பாதிக்கிறக்காக வேண்டி பண்ணுறாங்க. அந்தளவுக்குலாம் இல்லாமல் சாமானிய மக்களும் கூட இன்றைக்கி என்ன இறங்கிட்டாங்கன்னா, பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய கணவரோடு குழந்தைகளோடு நல்லா நிற்கிறத ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிட்றாங்க. நம்ம வீட்டு ஆண்கள் அதை அனுமதிக்கிறாங்க, தன்னுடைய மனைவி அவங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இப்படி வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸில் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வுகளை அவங்க வைக்கிறாங்க, எங்கே போகிறாங்க ஏது வர்றாங்கங்கிறத அவங்க ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க. இதை நம்மவர்கள் கண்டுகொள்வதே கிடையாது, அதை பார்க்குறதையே வந்து இன்றைக்கி இந்த காலம் என்னவாயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அதை பார்க்குறது என்னமோ ஒரு உரிமை மீறல் மாதிரி பார்க்கப்படுது. அப்படி இல்லை, நம்ம ஃபோனை தாராளமாக அவங்க பார்க்கலாம், அவங்க ஃபோனை தாராளமாக
நம்ம பார்க்கலாம், இதுதான் சரிசமமான உரிமை. ஆனால் இன்னைக்கு இதுவும் தவறாயிருது. எப்படின்னா, என் ஃபோனை நீ பார்க்கக்கூடாது, நான் என்னென்ன பார்க்குறேங்கிறத நீ எடுத்து பார்க்கக்கூடாது, என்னுடைய பாஸ்வேர்டே உனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு கணவர் சொன்னார்னா, தானாகவே மனைவியினுடைய பாஸ்வேர்டு இவருக்கு தெரியக்கூடாதுங்கிறது அதுக்குள்ளே வந்துடும். அப்போ இவரும் ஒழுக்கமாக இருக்கணும். இவர் ஒழுக்கமாக இருந்தார்னா தானாக மனைவி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், நான் உன்னுடைய ஃபோனை எப்போ வேணாலும் நான் அக்சஸ் பண்ணலாம், என் ஃபோனை நீ எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணலாங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா அன்பானவர்களே, சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் தங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பேசும்போது பேசுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன மனைவி மேலே சந்தேகப்படுறாரு இவர், ஒரு உரிமை மீறலாக இருக்குது, இப்படிலாம் பேசுவாங்க. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்க, ஏதாவது ஒரு மிஸ்ட் கால் வருது, திருப்பி கூப்பிட்டு பேசிட்டாங்க, எதார்த்தமாக கூப்பிட்டு பேசிட்டாங்க, அதனால் ஏதாவது ஒரு ஃபித்னா வந்துருச்சு வருது, தாங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் அந்த மாதிரி பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். வந்துருச்சுன்னா நேராக பா கை எங்கே வரும்னா கணவன்ட்டு தான் வரும். இவர் ஒழுங்காக வச்சுருந்தா அந்த மாதிரி நடக்குமா? அப்போ அந்த சமுதாயம் அந்த உரிமையை பற்றி பேசுறதில்ல. அதுக்கு இஸ்லாம் நமக்கு அழகான வழிமுறையை போட்டு தரது, நீங்கள் ஒழுக்கமாக இருந்து கொள்ளுங்கள், பூ அன்புசக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுக்கமாக இருந்துக்குங்க, வாஹலிக்கும், பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க, அவங்களையும் ஒழுக்கமாக வைங்க. நாரன் நரக நெருப்பு, நரக நெருப்புனா என்னங்க, இந்த உலகத்தினுடைய நரக நெருப்பு, மறுமையினுடைய நரக நெருப்பு, ரெண்டு நரக நெருப்பு இதில் சேரும். உலகத்தினுடைய நரகம் என்ன, உலகத்தில் வாழும் காலத்தில் இழிவை சந்திப்பது உலகத்தினுடைய நரகம். ஒருவர் வாழும் காலத்தில் அவருடைய நம்பகத்தன்மை இல்லாமல் ஆகுவது உலகத்தின் நரகம். ஒருவர் வாழும் காலத்திலேயே அவர் நயவஞ்சகர் என்று அறியப்படுவது உலகத்தின் நரகம். மறுமையினுடைய நரகம் நமக்கு தெரியும். அப்ப இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிமுறைய சொல்லித்தருது. அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அக்குமல் துலக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய வழிமுறையை நான் பரிபூர்ணமாக்கிட்டேங்கிறான்ல. ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை, நம்ம அதில் வந்து பெரிய சிந்தனைலாம் பண்ண தேவையில்லை. அழகான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும், வாழ்க்கை சுமூகமாக மாறிவிடும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு அல்லாஹுவினுடைய பேச்சை ஒருத்தர் கேட்குறாரு அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கறது இல்லை பெருசாக. அல்லாஹ் எதை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், ஒருவர் ஒழுக்கமாக இருக்கிறாரா, அவர் சரியாக இருக்கிறாரா, அதுக்கே அல்லாஹ் தனிப்பட்ட கிருபையை வைக்கிறான். இவர் அல்லாஹுடைய பேச்சை கேட்பாருன்னா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் யாரையும் அப்படி பார்த்து பார்த்து அல்லாஹ் செயல்படுத்துறதில்லை. தனிநபர் ஒழுக்கத்துக்கு அல்லாட்ட பெரிய இடம் இருக்கு. தங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தாங்க புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி. இந்த சம்பவத்தை ஹாஷிம் அப்படிங்கிறவர் நமக்கு சொல்கிறார். அவர் ஒரு கணக்கு பிள்ளையாக அப்துல் அசீஸ் ஹாஜியாருங்கிறவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக இருக்காரு. சமீபத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்த அசீஸ் ஹாஜியார் யார்கிட்ட பேசினாலும், எனக்கு அப்துல் கஃபூர் போன்று மௌத்து வர துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க, எனக்கு அப்துல் கஃபூர் போன்று மௌத்து வர துவா செய்யுங்க. கொஞ்சம் வித்தியாசமான துவா, நம்ம எல்லாரும் நலவுக்காக கேட்போம், குடும்பத்தினுடைய வியாபாரத்துக்காக இந்த மாதிரி கேட்போம். அவர் அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அவர் பணக்காரர், பொருளாதாரத்தில் நிறைந்தவர், அவருக்கு குழந்தைகள்லாம் உண்டு. மௌத்துக்காக துவா செய்ய சொல்லுவாராம். இல்லை அவர்கிட்ட யாரும் திருப்பிலாம் கேட்க முடியாது, அவர் ஒரு பெரிய நபராக இருக்கிறார். எல்லோரும் இன்ஷால்லாங்க ஹாஜியார்ட்டு கிளம்பிடுவாங்க. இந்த அசீஸ் ஹாஜியார் ஹஜ்ஜுக்கு போகிறார். அப்போ அந்த ஹாஷிம்கிட்ட, என்னுடைய பசங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு அப்துல் கஃபூர் போன்று மௌத்து வர துவா செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஹாஷிம் கேட்குறாரு, அப்துல் கஃபூர் யாருங்க ஹாஜியார், நான் இதற்கு மேலும் சொல்லாமல் விட்டு விட்டால் இது தெரியாமலேயே போய்விடும் சொல்கிறேன். அப்துல் கஃபூர் என்னிடத்தில் வேலை பார்த்து வந்தவர். அப்துல் கஃபூர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவர் தொழுது யாரும் பார்த்ததில்லை. அவர் பெரிய வணக்க வழிபாடுகளில் மூழ்கினவர் கிடையாது. எனக்கு குற்றச்சாட்டுகள் வந்து சில சமயத்தில், அவருடைய மில் ஃபேக்ட்ரி அது, தானிய மண்டி, தானியங்கள் சிலதை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு, உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுறாருன்னு கூட எனக்கு செய்தி வந்துச்சு. நான் அவரை வேலையை விட்டு தூக்கலாம்னு பார்த்தா, என்னுடைய தகப்பனார் யாரையெல்லாம் வேலைக்கு வச்சாங்களோ
அவங்களை எல்லாம் வேலையை விட்டு நான் எடுக்க கூடாதுங்கிற முடிவில் இருக்கேன், அதனால தூக்க முடியல அவரை. இப்ப வருட வருடம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருடைய பெயரையும் போட்டு கம்பெனி சார்பாக சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து ஒருத்தரை ஹஜ்ஜுக்கு அனுப்புவாங்க. யாருடைய பேர் வருதோ அவர் ஹஜ்ஜுக்கு போவார், கம்பெனி அதற்கான குறிப்பை எடுத்துக்கும். இப்ப இந்த அசீஸ் ஹாஜியார் வந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க ஒரு வருஷம், அப்துல் கஃபூருடைய பேர் வருது, கூப்பிடுறாங்க அப்துல் கஃபூர், அப்துல் கஃபூர் ஹஜ்ஜுக்கு போறீங்களா? இல்லைங்க ஹாஜியார், ஹஜ்ஜுக்கெல்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அவர் வந்து ஒரு ரொம்ப நார்மலான ஒரு நபர், அவர் குடும்பம் அவ்வளவு பெருசாக அவர் எடுத்துக்கல. சரி, அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், விட்டாங்க. ரெண்டாவது வருஷம் திருப்பி சீட்டு கொடுக்குறாங்க, திருப்பி பேர் வருது, அப்துல் கஃபூருடைய பேரே வருது. அப்துல் கஃபூர் ஹஜ்ஜுக்கு போறீங்களா? இல்லைங்க ஹாஜியா. மூணாவது வருஷம் பேர் வருது, திருப்பி சீட் எடுக்கிறாங்க, அப்துல் கஃபூருடைய பேர் தான். அப்ப கூப்பிட்டு கேட்கறாங்க, போறீங்களா? இல்லைங்க ஆச்சார், போகல. அசீஸ் ஹாஜி சொல்றாங்க, எனக்கு சிந்தனை வந்தது, எங்கே அல்லாஹ் அப்துல் கஃபூரை வம்படியாக அழைக்கிறானோ, அல்லாஹ்வை கூப்பிடுறானோ, சரின்னு சொல்லி அந்த பேரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பேரே இல்லாத ஒரு சீட்டை சுருட்டி அதில் போட்டு நாங்கள் திருப்பி குலுக்கி எடுத்தோம், பெயர் இல்லாத சீட்டு மீண்டும் வந்தது. அப்போ அப்துல் கஃபூரை கூப்பிட்டு, அப்துல் கஃபூர் ஒரு வருடத்திற்கான சம்பளம் முன்னாடியே கொடுத்துட்றோம், ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா? ஆ, போயிட்டு வர்றாங்க ஹஜ்ஜியா. அவர் கிளம்புற அப்துல் கஃபூருக்கு என்று தனியாக ஒரு ஆளும் நியமிக்கப்பட்டார். ஹஜ்ஜினுடைய அருக்காண்கள் அவருக்கு கற்றுத்தரப்பட்டன, தொழுகையினுடைய முறைகள் அவருக்கு மனம் வைக்கப்பட்டன, கற்றுத்தரப்பட்டன. அப்துல் கஃபூர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், நல்லபடியாக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார், ஹஜ்ஜத்துல் விதாவை நிறைவேற்றுகிறார், தவாஃபுல் விதாவை நிறைவேற்றுகிறார். கடைசியாக தவாஃப் செய்வாங்க, தவாஃபுல் விதாவை நிறைவேற்றிவிட்டு இஷாவினுடைய தொழுகையை தொழுகிறார். இமாம் ஜமாத்தோடு சஜிதாவிற்கு செல்கிறார். அப்துல் கஃபூருடைய உயிர் பிரிகிறது. ஹஜ்ஜில் ஹஜ் செய்த பிறகு தொழுகையில் சஜிதாவில் இப்படி ஒரு தெளிவான ஒரு அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட ஒரு மரணம், இதை விட சிறந்த ஹைரான மவுத் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. செய்தி வருது, ஏமா உங்க கணவர் அங்கே இறந்துட்டாங்களாம், என்ன செய்யறது? அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை தந்தால் அங்கே அடக்கம் செய்து விடுங்கள். அப்துல் கஃபூர் இறந்த அதே நேரத்தில் காபாவினுடைய ஒரு இமாமும் அந்த பக்த அவருடைய ஜனாசாவும் வருகிறது. ஹாஜிகள் புடைசூழ இரண்டு ஜனாசாக்கள், ஒன்று காபாவினுடைய இமாமினுடைய ஜனாசா, மற்றொன்று அப்துல் கஃபூருடைய ஜனாசா. ஹாஜிகள் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுகிறார். மக்காவில் அப்துல் கஃபூர் அடக்கம் செய்யப்படுகிறார். இங்க யாருக்கு ஒன்றும் புரியல, என்ன செஞ்சாரு? அசீஸ் ஹாஜி சொல்றாரு, நான் அவருடைய வீட்டிற்கு சென்றேன், என்னமா நைட் நடுராத்திரி எந்திரிச்சு அமல் செய்வாப்பிள்ளையா, தொழுவாப்பிள்ளையா, எங்களுக்கெல்லாம் தெரியாம தகஜு தொழுதுகிட்டு இருந்தாரா, உள்ளுக்குள்ள பெரிய வழியா இருந்தாரா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, நீங்க பார்த்ததுதான், நீங்க பார்த்ததுதான் அவரு, அவர் அப்படித்தான். ஆனால் ஒரு என்னுடைய கணவரிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்த்தேன், இந்த தெருவினுடைய ஓரத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார், சிறிய வயதில் விதவையாகிவிட்டார், மூன்று குழந்தைகள், நம்மவர்களுடைய வீட்டிற்கு வேலைக்கு சென்றார், நம்மவர்கள் அந்த பெண்ணை தவறாக பார்த்தார்கள், அவரால் வேலைக்கும் செல்ல முடியவில்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கான குடும்ப செலவீனங்களையும் பார்த்து கொள்ள இயலவில்லை. இந்த செய்தி எனது கணவருக்கு எட்டியது. அன்றிலிருந்து அந்த பெண்ணை தனது தங்கையாக அவர் எடுத்துக்கொண்டார். அந்த பெண்ணிற்கு உங்களுடைய ஃபேக்டரியில் இதுக்கு மேலே தானியங்கள் விற்பனைக்கு போகாதுங்கிற தானியங்கள் அவருக்கு தெரியும், அந்த தானியங்களை கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய வீட்டில் தருவார். நீங்கள் மூன்று தடவை ஹஜ்ஜிற்கு அழைத்தீர்கள், எங்களுக்கு பணம் இருக்குது, நாங்கள் போயிடுவோம், ஆனால் அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் யார் தருவது? அதனால் மூன்று முறை ஹஜ்ஜை மறுத்தார். நீங்கள் ஒரு வருடத்திற்கான பணத்தை தந்தவுடன் பாதி பணத்தை அந்த பெண்ணுடைய வீட்டிற்கும் மீதி பணத்தை எங்களுக்கும் தந்துவிட்டு ஹஜ்ஜிற்கு கிளம்பினார். நான் அப்துல் கஃபூரை கண்டு என்னுடைய கணவரை கண்டிருக்கிறேன், ஒரு கூடையில் அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு தேவையான சாமான்களை வைப்பார்,
சற்று பணத்தை வைப்பார். மரியம் தங்கச்சி, எடுத்துக்கொள்ள நான் அப்துல் கஃபூர் வந்திருக்கிறேன் என்று அந்த வீட்டினுடைய வாசல் முகட்டை கூட அவர் தாண்டியது கிடையாது. ஒரு தடவை அந்த பெண் துவாசையை நான் கேட்டிருக்கிறேன், வச்சுட்டு என் கணவர் வந்துகிட்டு இருந்தாரு, அப்துல் கஃபூர் அல்லாஹ் உங்களுக்கு ஹாத்திமாவில் ஹைரை தரட்டும், அப்துல் கஃபூர் அல்லாஹ் உங்களுக்கு நலவின் மீது மௌத்தை ஏற்படுத்தட்டும் என்று அந்த பெண் துவாசையை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அந்த அப்துல் கஃபூருடைய மனைவி சொல்றான். இதல்ல இவ்வளவுதாங்க அல்லாட்ட நம்ம மன்னிப்பு தேடுறது, இவ்வளவுதான் விஷயம். என்ன அல்லாஹ் என்ன பார்க்கணும், என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், வார்த்தைக்கு நூறு முலை அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் சொல்லணும், இல்லை. அவன் பார்ப்பது இதயத்தை, அவன் பார்ப்பது இதயத்தை. நம்ம யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அதற்கு தகுந்த முடிவை அல்லாஹ் நமக்கு தருவான். இவ்வளவுதான் விஷயம், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒற்றை வார்த்தையில சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் அம்பாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ தோற்றங்களையோ பொருளாதாரத்தையோ பார்ப்பது கிடையாது, வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களது செயல்களையும் பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க விஷயத்தை, இவ்வளவுதாங்க இஸ்லாம். இதைத்தான் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சொல்லிடணும், நம்ம குழந்தைகளுக்கு இதை ஊட்டிட்டா போதும், நம்ம அவங்கள இன்ஷால்லாஹ் மறுமையில் நல்லா பார்க்கலாம். நம்ம மௌத்துக்கு பின்னாங்க நமக்கு துவாவும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அத்தாவுக்குள்ள ஜனாசா தொழுவு நடந்துக்கிட்டு இருக்கு, பையன் தண்ணி அடிச்சு வெளியே நிற்கிறாப்புல, போதையில தள்ளாடுறாப்புல, பையன் எங்கேயும் தேடுறாங்க, அவர் இல்லைங்க செய்யுங்க, இந்த நிலை ஏற்படாது. நம்ம இதை மட்டும் செய்தா போதும். அசீஸ் ஹாஜி சொல்றாரு, இதை சொல்லி எனது உரையை முடிப்பேன். அசீஸ் ஹாஜி சொல்றாரு, அன்றிலிருந்து அப்துல் கஃபூருடைய குடும்பத்தையும் மரியமினுடைய குடும்பத்தையும் நான் பார்த்து வருகிறேன். அல்லாஹ் என்னை வம்படியா ஹஜ்ஜிற்கு அழைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அசீஸ் ஹாஜி ஹஜ்ஜிற்கு செல்கிறார், நல்லபடியா ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார், மதினாவிற்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவில் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார், இஷாவினுடைய தொழுகையை தொழுகிறார், சுன்னத்தில் சஜ்தாவில் அவரது உயிர் பிரிகிறது, ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டார் என்பது வரலாறு. அதேதான், அதே அல்லாதான், அப்துல் கஃபூருக்கும் அதே அல்லாதான், அசீஸ் ஹாஜியா இருக்கும் அதே அல்லாதான், நமக்கும் அதே அல்லாதான். மாற்ற வேண்டியது நமது செயல்களையும் நமது உள்ளங்களையும் தான். அந்த மாதிரி உள்ளத்தை செயல்பாடுகளை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக, நமது குடும்பத்தார்களுக்கு தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நிம்மதியான செல்வ செழிப்புள்ள கண்ணியமான உயர்தரமான அல்லாஹவிற்கும் அவனது ரசூலுக்கும் பிடித்தமான கடனற்ற வட்டியற்ற மகிழ்ச்சிகரமான வாழ்வை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. இறந்த பிறகு சுவன வாழ்வை தருவானாக. நீடித்த ஆயுளையும் அந்த ஆயுள் முழுவதும் கைகால் சுகத்தோடு உள்ள நிம்மதியோடு உறுப்புகள் நலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானா. ஆமீன். அன்பானவர்களே,